ஹாய் வணக்கம். இன்றைக்கி நான் மட்டன் கட்லட் செஞ்சு கட்ட போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் பார்த்துருவோம். மட்டன் பாருங்கள், மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து வேக வச்சு இந்தமாரி நான் இடித்து எடுத்துக்கிட்டேன். நான் பிளான் பண்ணலை. கொஞ்சம் கொத்துமல்லி, வெங்காயம் இந்தமாரி சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் நான் இடிச்சுக்கிட்டேன். ஒன்று பாதியா, ரெண்டு உருளைக்கிழங்கு. இப்போ செய்கிற முறையை நான் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். கலந்து அதுலயே வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதை பாருங்க, மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் போட்டு இப்ப எண்ணெயில போட்டு நான் இது பண்ண போறேன். வெங்காயமும் சேர்த்துக்கிட்ட இதெல்லாம் நல்லா வதக்கிடுச்சு. இப்போ நம்ம அதை உள்ள மட்டன் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இது சூடாக இருக்கும், நான் கரண்டியில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் முதல்ல வேக வைக்கும்போது போட்டுக்கிட்டேன். ஏன் இப்போ சேர்க்குறேன்னா உள்ள கரண்டி எல்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதனால. ஓகே, எல்லாத்தையுமே பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. ஓகே பாருங்கள், இப்போ மட்டன் பொரிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம். பிரெட் கிராம்ஸ், கோதுமை மாவு, வெள்ளை முட்டை. நாங்கள் இப்போ எப்படி செஞ்சு காட்டுறோம் உங்களுக்கு. ரொம்ப மொத்தமாக போடாதீங்க. இந்தமாரி தட்டி எடுத்துக்கோங்க. அடுத்ததில் கோதுமை மாவில் உருட்டிக்குங்க. வெள்ளை முட்டையில் திருப்பியும் சேர்த்துக்குங்க. அடுத்தது பிரெட் கிராம்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ரெடியாச்சு. இப்போ நான் அதை பொரிக்க போகிறேன். ஓகே, திருப்பிக்குங்க. பாருங்க, இந்த கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா எடுத்துங்க. மட்டன் கட்லட் ரெடி ஆச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.